வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு வந்திருக்க சினிமா டேட்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். சரி வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். சூர்யாவோட சூர்யா 43ல இப்போ அதித்தி சங்கர் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போகிறாங்க. இந்த படத்தை சுதா கங்கரா டைரக்ட் பண்ணி ஜிவி பிரகாஷ் மியூசிக் போடுறாரு. இந்த படம் ஒரு பேன் இண்டியா மூவி. சூர்யா 43க்காக நீங்கள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். உலகநாயகன் கமல்ஹாசனோட தக்லீஃப் படத்தில் இப்போ ஜோஜு ஜார்ஜ், கௌதம் கார்த்திக் ஆகியோர் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போகிறாங்க. இந்த படத்தை மணிரத்னம் டைரக்ட் பண்ணி ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போடுறாரு. இந்த தக்லீஃப் ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கிற படம். இந்த படம் நாயகன் மாதிரியே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு பிளாக் பஸ்டர் மூவியான ஜோ வர January 15 ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. ஜோ ஒரு ரொமான்டிக் லவ் மூவி. ரியோவோட கரியர்லேயே அதிக நாள் ஓடின படம் இந்த ஜோ தான். ஜோ படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கேப்டன் விஜயகாந்தோட மகனான ஷண்முக பாண்டியன் படத்தில் நான் கெஸ்ட் ரோல் இல்லை செகண்ட் ஹீரோவை கூட நடிக்க தயாராக இருக்கேன்ட்டு ஆக்டர் ராகவாலாரன் சொல்லியிருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் நிறைய ஸ்டார்ஸை வளர்த்து விட்டுருக்காரு. அவரோட மகனுக்கு ஹெல்ப் பண்ணுறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ராகவாலாரன்ஸோட இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.